கிளிநொச்சி சாந்தபுரம் பகுதியில் உள்ள மக்களின் குடியிருப்புகளுக்கான கொட்டகைகளை சிவில் பாதுகாப்பு திணைக்கள ஊழியர்கள் அகற்ற முற்பட்டமையினால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தினால் அப்பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அமைதியற்ற நிலை காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், சாந்தபுரம் பகுதியில் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தால் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டிருந்த காணி கைவிடப்பட்டிருந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக அப்பகுதி மக்கள் அங்கு தமது குடியிருப்புக்கான கொட்டகைகளை அமைத்து வந்தனர். இந்நிலையில் இன்றைய தினம் குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கொட்டகைகளை சிவில் பாதுகாப்பு உறுப்பினர்கள் அகற்ற முற்பட்ட போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த கிளிநொச்சி போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். எனக்கு கட்டாயம் ஒரு வீடு காணி வேணுமானு தான் இந்த இடத்துக்கு வந்தது. சரியா, சிஎஸ்டியை கொண்டாந்து வச்சு அடிக்கிறது போல ஏன் சிஎஸ்டிக்கும் இதுக்கும் என்ன இருக்கு? சிஎஸ்டியில் அங்கங்கே இருந்து வந்து சனம் வேலை செய்யுது, அவே வந்து இஞ்சத்த சனத்தை அடிச்சு போட்டு போறாக்கோ. எதுக்கும் எந்த இதுவும் நாங்கள் தர மாட்டோம், கட்டாயம் நாங்களும் மாட்டிப்போம் பிறகு. சரியோ, அவே வந்து இன்னொரு முறை அப்படி செய்தால் நாங்களும் மாட்டிப்போம். இதுல இந்த யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த தெரியுமா இல்ல, அந்த மாங்கண்டைக்கு ராணுவம் சொல்லுது தங்கட இடம் தங்கட காணி என்று இப்படியே சொல்லினோம். அந்த மாங்கண்டுக்கு நாங்க இவ்வளவு தண்ணி ஊத்தி அந்த வேலியை இவ்வளவு கஷ்டப்பட்டு அடைச்சிருப்போம் நாங்களும் தெரியுமா? நாங்க பொம்பளை காணி எங்களுக்கு காணி போடும். முக்கிய பிரஜனம் இந்த இதுக்குள்ள வந்து அடிச்ச ஆக்களுக்கு முக்கியமா பிரஜனம் எடுக்கணும். எங்களுக்கு அவ்வளவுதான், சிஎஸ்டிக்கும் இதுக்கும் எங்களுக்கு எந்த இது இல்லை. எல்லாரும் நாங்கள் வந்திருந்த நாங்கள் இதுக்கு வந்து நிக்க வந்தாங்க, சிஎஸ்டிக்காரர் வந்தாங்க. மழை மலண்டு ஒரு கதகாரியம் கதைக்கையில போலீஸ் சொன்னது வீடுகளை பிடிக்க அடிக்க சொல்லி சொன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் மழை மலண்டு வந்து பிடிங்க நாங்கள் அடிச்சாங்க, எங்களுக்கு எல்லாம் அடிச்சு எல்லாரும் இந்த விரட்டினாங்க. நாங்கள் அந்த நேரம் ஒன்றும் கொண்டுறதுல அவங்க தடி தண்டுகளோட வந்தவங்க. எங்களை கையில் அந்த நேரம் போட்டு ஆயுதம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் சட்டைகள் கழிச்சு அடிச்சு போட்டு போறாங்க. இந்த போன் ஒன்றும் தூக்கி கொண்டு போட்டாங்க. நாங்கள் ஒன்றும் செய்யலாம் போச்சு, எங்களுக்கு ஒரு வழி செய்யலாம் போச்சு. இவங்க அப்படி செய்ய நாங்கள் எதிர்பார்க்காம தானே இருந்தோம் நாங்கள். அப்போ எல்லாம் சட்டைகள் கழிச்சு எல்லா பொம்பளைகளுக்கும் அடித்தோம். இந்த இதுக்கு கொட்டில் போட்டு கொண்டிருந்தான்னா 100 பேருக்கு மேலே இருக்கு நாம். ஆனால் ரூபா கட்ட பதிவு கிடக்கிறது 45 பேர்கிட்ட பதிவு தான் இருக்குது. ராணுவம் ஒழும்பின அப்புறம் ராணுவம் போய் 5 நாள் அப்புறம் தான் நாங்கள் வந்திருந்தோம் நாங்கள். அது மட்டும் ஒரு தரம் மேனனுங்க கேல இப்போ தான் கதைக்கினான். தோட்டம் செய்ய கூட்டு போய் சிஎஸ்சிக்காரரும் போட்டாங்களா அங்க எல்லாரும் ஒற்று தரம் இதுக்கு தோட்டம் சேர்றதுமில்ல ஒன்றுமில்லை.